பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கியாஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். புனிதர்கள் வரலாறு பார்க்கலாம் வாங்க. இன்றைய புனிதர் ஆகஸ்ட் மாதம் தேதி 16, புனித ஆரோக்கியநாதர், ஒப்புரவாளர், யாத்திரி. பிறப்பு 1295 மோண்ட் பெல்லியர் மஜோர்கா ராஜ்யத்தில் பிறந்தார் என சில தகவல்கள் குறிப்பிடுகின்றன, ஆனாலும் சரியாக தெரியவில்லை. இறப்பு 1327 மோண்ட் பெல்லியர் சொந்த ஊரிலேயே இறந்திருக்காங்க. ஏற்கும் சபை கத்தோலிக்க திருச்சபை, தூய பிரான்சிஸ் 3 வரிசை, ஆங்கிலிக்கன் ஒன்றியம், அக்லிப்பயன் திருச்சபை. புனிதர் பட்டம். பிரபலமான ஆர்வத்தால் திருத்தந்தை 14 கிரகோரி அவர்களால் ரோமானிய தியாகவியலில் சேர்க்கப்பட்டது. முக்கிய திருத்தலம் சான் ரோகா, வெனிஸ், இத்தாலி. நினைவு திருநாள் ஆகஸ்ட் 16. பாதுகாவல் சர்மாடோ அல்தரே இ கிரிபல்கோ, இத்தாலி. காலரா தொற்று நோய், முழங்கால் பிரச்சனைகள், பிளேக், தோல் நோய்கள். மனமாகாத இளைஞர்களின் பாதுகாவலர், நோயுற்ற கால்நடைகள், நாய்கள், பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் செல்லாதவை, இஸ்தான்புல், அறுவை சிகிச்சை நிபுணர்கள், ஓடு தயாரிப்பாளர்கள், கல்லறைகள், பழைய பொருட்கள் விற்பனையாளர்கள், யாத்ரீகர்கள், வக்கீல்கள். கலூக்கன் ரோமன் கத்தோலிக்க மறை மாவட்டம். புனிதர் ஆரோக்கியநாதர் அல்லது புனிதர் ரோச் அல்லது புனிதர் ராக் ஒரு கிறிஸ்தவ புனிதர் ஆவார். இவரின் திருவிழா ஆகஸ்ட் மாதம் 16 தேதி கொண்டாடப்படுகிறது. ஆங்கிலத்தில் இவரை ராக் என்றும், கிளாஸ்கோ என்றும், ஸ்காட்லாந்தில் ரோலெக்ஸ் என்றும் கூப்பிடுவாங்களாம். இவர் குறிப்பாக கருப்பு சாவுக்கு, அதாவது பிளாக் நோய்க்கு எதிராக பாதுகாவல் அளிப்பவராக நம்பப்படுகின்றாராம். மேலும் இவர் நாய்களுக்கும் தவறாக குற்றம் சாட்டப்பட்டோருக்கும் பாதுகாவலராயிருக்காராம். இவர் மஜோர்கா பேரரசின் மொண்ட் பெலியரில் கிபி சுமார் 1295 பிறந்திருக்கக்கூடும் என நம்பப்படுகிறது. இவரின் தந்தை அந்த நகரின் ஆளுநராக இருந்தாராம். இவர் பிறந்தபோது இவரின் மார்பில் ஒரு சிலுவை வடிவில் சிவப்பு நிற மச்சம் இருந்ததாக நம்பப்படுகின்றதாம். இவரின் 20 வயதில் இவருடைய பெற்றோர் இருவரும் இறந்திருக்கிறார்கள். இவரின் தந்தை தாம் இறப்பதற்கு முன் இவரை அந்த நகரத்தின் ஆளுநர் ஆக்கியிருக்காங்க. ஆயினும் தந்தையின் இறப்புக்கு பின் தன் சொத்துக்களை விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்காங்க. தனது ஆளுநர் பதவியினை தன் மாமாவுக்கு கொடுத்துவிட்டு இத்தாலிக்கு திருப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. அந்த சமயத்தில் இத்தாலி கருப்பு சாவினால் பாதிக்கப்பட்டு இருந்ததாம். அங்கே அந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இவர் பணிபுரிந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. பலரை அந்த சமயத்தில் சிலுவை அடையாளம் வரைந்து குணமாக்கியிருக்காங்க. இத்தாலியினை சுற்றியுள்ள பல ஊர்களில் இவர் சேவையும் செய்திருக்காங்களாம். இவர் பியாசென்சா என்னும் ஊரில் பணியாற்றி கொண்டிருந்த போது இவருக்கும் பிளாக் நோய் வந்திருக்கிறது. இதனால் இவர் ஊருக்கு வெளியே காட்டில் வனவாசியாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. ஒரு புதுமையினால் இவரின் வசிப்பிடத்தை அறிந்த காத் கார்ட் என்பவர் இவருக்கு உதவியிருக்காங்க. அதன்பின் சுகமடைந்து தன் சொந்த ஊருக்கு திரும்பியிருக்காங்க. அங்கே தாம் யார் என யாரிடமும் சொல்லவில்லையாம். இதனால் அவரை ஒற்றர் என தவறாக கருதி அவரின் மாமா இவரை சிறையில் அடைத்திருக்காங்க. அந்த சிறையிலேயே 5 கழித்து புனிதர் ஆரோக்கியநாதர் இறந்திருக்காங்க. இவரோட மார்பில் இருந்த மச்சமும் இவரிடம் இருந்த ஒரு சில பொருட்களையும் வச்சுதான் அந்த நகர மக்கள் இவரை ஆரோக்கியநாதர் என்று அடையாளம் கண்டுகொண்டாங்களாம். அதன் பின்பு இவரின் அடக்க சடங்கு பொது நிகழ்வாக நடத்தப்பட்டதாம். இவர் இறந்த பிறகு பல புதுமைகள் இவரோட பெயரால் நடந்ததாக அனைவரும் சொல்கிறார்களாம். கிபி 414 கான்ஸ்தான்சு பொது சங்கம் கூடிய போது
பிளேக் நோய் அந்த நகரனை தாக்கியதாம். அதனால் அச்சங்கத்தினர் மக்கள் அனைவரும் புனித ஆரோக்கியநாதரை நோக்கி மன்றாடி பணிந்தாங்களாம். இதனால் விரைவாக அந்த நோய் குணமாகியது என கூறப்படுகிறது. 1485 இவரின் மீட்பொருட்கள் வெனிஸ் நகருக்கு கொண்டு வரப்பட்டதாம். அங்கேயே அவை இன்றளவும் இருக்கிறதாம். புனித ஆரோக்கியநாதர் பொதுவாக பிரான்சிஸ்கன் 3 சபையின் உறுப்பினர் என சொல்லப்பட்டாலும் அதனை நிரூபிக்க எந்த வகையிலும் சான்றுகள் இல்லையாம். ரோமின் புனிதர்கள் பட்டியலில் இவரின் பெயர் திருத்தந்தை 14 கிரகோரியால் சேர்க்கப்பட்டதாம். 16 திருப்புகழ் மாலையில் இவருக்குரிய பகுதிக்கு அனுமதி அளிக்கப்பட்டதாம். நமது நாட்டில் தமிழ்நாடு, கேரளம், கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் புனித ஆரோக்கியர் பெயரால் தேவாலயங்கள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. ஜபம். அன்பு தந்தையே இறைவா, இன்றைய புனிதர் ஆரோக்கியநாதர் சுகமில்லாத மக்களுக்காக பட்ட கஷ்டங்களை தெரிந்து கொண்டோம். எங்களால் அந்த அளவுக்கு கஷ்டங்கள் பட முடியாவிட்டாலும் பிறருக்கு நாங்களும் உதவி செய்து வாழவும் மற்றும் ஒவ்வொரு இடங்களிலும் பல பல நோய்களால் சுகமில்லாமல் அவதிப்படுகிற ஒவ்வொரு மக்களையும் தேவரீர் நீர் பார்த்து சுகமளிக்க வேண்டுமென மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய புனிதர் பட்டியலில் புனிதர் ஆரோக்கியநாதர் அவர்களின் வரலாற்றை நாம் தெரிந்து கொண்டோம். எவ்வளவு கஷ்டங்கள் வந்த போதிலும் தன்னுடைய பதவியை தன் மாமாவிற்கே கொடுத்துவிட்டு அவர் துறவரம் புகுந்தார். எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும் பிறருக்கு உதவி செய்து வாழ கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜெயசுபாலன்.